வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேர்ம் அசூரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேர்ம் அசூரன்ஸ் வந்துட்டு இந்தியாவில் இப்போ வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்து வளர்ந்து வர ஒரு இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் அசூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தொகைக்கான இன்சூரன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான தொகை வந்து தேவைப்படுதோ, 1 கோடி பாலிசி வேணுனாலும் எடுத்துக்கலாம், 5 கோடி பாலிசி வேணுன்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிறிய ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டினா போதும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய கார்பஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து கேரண்டி வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த டேர்ம் அசூரன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஏன்னா ஒரு குடும்பத்தின் பாதுகாப்புக்கு தேவையை கருதி இந்த டேர்ம் அசூரன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து மிகுந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து டேர்ம் அசூரன்ஸ் வந்து எடுக்கிறது வந்து நல்லது. மேலும் வந்துட்டு இந்த டேர்ம் அசூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கட்டுற இது பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியாக வந்து வரும். ஒன்று வந்து ரெகுலர் ப்ரீமியம் கட்டுற மாதிரி வந்து வரும், ஒன்று வந்து லிமிட்டெட் பீரியடில் வந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 25 வருஷம் பாலிசி இருக்குன்னு வச்சிங்களேன், தொடர்ந்து 25 வருஷம் கட்டுறது வந்து ரெகுலர் ப்ரீமியம். லிமிட்டெட் ப்ரீமியம்னு இருக்கும், இது வந்து 25 வருஷம் பாலிசிக்கு வந்து 15 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சில நிறுவனத்தில் 10 வருஷமே கட்டுற மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து அமைப்பு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3வது வந்து சிங்கிள் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் ப்ரீமியத்திலையும் வந்து டேர்ம் அசூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் என்னுடைய சஜஷன்ஸ் வந்து என்னென்னா சிங்கிள் ப்ரீமியத்தில் வந்து டேர்ம் அசூரன்ஸ் வந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் போகிறது தான் இல்லைன்னு சொல்கிறேன், பட் சிங்கிள் ப்ரீமியத்தில் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் என்ன வந்து என்னென்னா முதல் பெனிஃபிட் வந்து பாலிசி வந்து எங்கேயுமே வந்து லாப்ஸ் ஆகாது. லாப்ஸ் ஆகாமல் அந்த பாலிசி வந்து அந்த டேர்ம் வரைக்கும் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் ஒரே ஷார்ட் வந்து நான் கட்டி விட்டுட்டேன்னு வச்சிங்களேன், 1 கோடி ரூபாய் பாலிசி ஒரே ஷார்ட்டில் வந்து எனக்கு என்ன ப்ரீமியம் வருதோ, 5 லட்சமோ 7 லட்சமோ என்ன ப்ரீமியம் வருதோ அதை வந்து ஒரே ஷார்ட்டில் நான் கட்டி விட்டுட்டேன்னா என்னுக்கு வந்து கவர் வந்து 25 வருஷத்துக்கும் வந்துட்டு 1 கோடி வந்து கவரேஜ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதில் ஏன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் என்னென்னா 80% டேர்ம் அசூரன்ஸ் வந்துட்டு இடையிலேயே வந்துட்டு நின்று போயிடும். 80% ஆஃப் டேர்ம் அசூரன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இடையிலேயே வந்துட்டு கட் ஆகிடும், கண்டினியூ வந்து பண்ண மாட்டாங்க. இதுக்கு வந்து முதல் முக்கியமான காரணம் வந்து என்னென்னா இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்மில் தான் வந்து இருக்கும். அதனால் லாங் டேர்மில் வந்து தொடர்ந்து வந்துட்டு அவங்களால வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு காரணம். ரெண்டாவது வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து ப்ரீமியம் வந்துட்டு கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கலேன். ஸோ அதன் பிறகு அவங்க வந்து ரினுவல் பண்ணணுன்னா அவங்க வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே எடுக்கணும். மெடிக்கல் பிரகாரம் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்த பிறகு தான் திருப்பி வந்து அந்த பாலிசி வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு வந்து சில பல, ஏன்னா பாலிசி வந்துட்டு ஒரு 30 வயசில் எடுத்திருப்பார், ஒரு 40 இயர்ஸ் ஆகும்போது அவருக்கு வந்துட்டு அந்த டேர்ம் அசூரன்ஸ் வந்து கட்டாயிட்டு இருக்கும், அவர் கட்டாமல் வந்து விட்டுட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து 40 வயசில் வந்துட்டு அவர் போய் மெடிக்கல் செக்கப் பண்ணோன்னா ஏதாவது டிசீஸ் இருந்தோன்னா அவருக்கு வந்து ப்ரீமியமும் ஆட் ஆகும், ப்ரீமியமும் ஆட் ஆகும். சில நேரத்தில் அந்த பாலிசி வந்துட்டு வேலிட் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கு. அதனால் எப்பயுமே டேர்ம் அசூரன்ஸ் நம்ம வந்து பண்ணும்போது சிங்கிள் ப்ரீமியத்தில் போனோன்னா நம்மளுக்கு வந்து லேப் செஷன்ஸ் வந்து ஆகாது. மேலும் இந்த டேர்ம் அசூரன்ஸில் வந்து மெச்சூரிட்டின்றதே வந்து இல்லை, மெச்சூரிட்டி எதுவுமே வந்து கிடைக்காது. உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அந்த சம் அஷூர்டு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, 1 கோடி ரூபாய் பாலிசி நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இறப்பு ஏதாவது நேரிண்டா 1 கோடி ரூபாய் வந்து ஃபேமிலிக்கு வந்து போயிடும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எனக்கு தேவைன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு வந்து சிறிய தொகையை வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்ட வேண்டியது வரும், அதுவும் வந்து 1 கோடி ரூபாய் வந்து எடுக்கணும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போது என்ன ஆகும்னா இன்கேஸ் வந்து ஆக்சிடென்ட்டில் வந்து ஒரு நபர் வந்து இறந்துட்டாருன்னா அவருடைய ஃபேமிலிக்கு வந்து 2 கோடி ரூபாய் வந்து பாலிசிக்கு வந்து அமௌண்ட் போகும். 1 கோடி எடுத்திருந்தாலும் வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டும் 1 கோடி எடுத்திருந்தேன்னா 2 கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்துக்கு வந்து போகும். இந்த மாதிரியான ஆடான் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மேலும் இந்த டேர்ம் அசூரன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா இதில் வந்துட்டு ப்ரீமியம் கட்டிகிட்டே வரோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து மற்ற ஆர்டினரி இன்சூரன்ஸுக்கு ஆர்டினரி இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்குற மாதிரி இதுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு வந்துட்டு இதனுடைய டேர்ம் அசூரன்ஸில் என்ன இருக்குன்னா அந்த ப்ரீமியமுடைய
அமௌண்ட் வந்துட்டு 15 டேஸ்க்குள்ளே வந்து கட்டி ஆகணும். சப்போஸ் நான் இயர்லி ப்ரீமியம் வந்து சூஸ் பண்ணுறேன், ரெகுலராக வந்து இயர்லி ப்ரீமியமில் நான் சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு மார்ச் மாதம் வந்து 31ஆம் தேதி நான் வந்து கட்டணும்னா 31ஆம் தேதி நான் வந்து கட்டிடணும். அப்படி இல்லைனா ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நான் வந்து அந்த ப்ரீமியத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கட்டிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த 15 டேஸ்க்குள்ளே கட்ட முடியல தவறிட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அந்த பாலிசி வந்துட்டு வேலிடிட்டி வந்து இல்லாமல் போயிடும், திருப்பம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டேர்ம் அசூரன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதனால் டேர்ம் அசூரன்ஸ் எப்போ எடுத்தாலும் கேர்ஃபுல்லாக வந்து ஒன்று கண்டினியூ பண்ணணும், கேர்ஃபுல்லாக வந்து கட்டிகிட்டே வந்துட்டு கண்டினியூ பண்ணிடணும். அப்படி நம்மளால் வந்து பண்ண முடியாத அந்த மாதிரி சுச்சுவேஷன்னா சிங்கிள் ப்ரீமியத்தில் வந்து போயிடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டேர்ம் அசூரன்ஸ் பற்றி வேணும்னா என்னுடைய நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, கால் பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.